இந்தியாவில் முதலில் கண்டறியப்பட்ட டெல்டா வகை வைரஸ் மாறுபாடே இரண்டாவது அலை மிக மோசமாக பாதிக்க காரணமாக இருந்தது இன்னும் இதன் கோர தாண்டவம் இந்தியாவில் அடங்கிய டெல்டா வகை மாறுபாட்டால் மூன்றாவது அலையும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இந்த வகை வைரஸ் தற்போது நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியிருக்கிறது அமெரிக்கா போன்ற தொற்று குறைந்த நாடுகளிலும் டெல்டா வகை வைரஸ் பரவி மீண்டும் நிலைமையை மோசமாக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை வெளியிட்டுள்ளது அதில் மற்ற வகை வைரஸ்களை போல இல்லாமல் இரண்டு டோஸ் தடுப்பூசி போட்டவர்கள் கூட டெல்டா வைரஸை பரப்பக்கூடியவர்களாக உள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது தடுப்பூசி போடாதவர்கள் மூக்கு மற்றும் தொண்டையில் எவ்வளவு வைரஸை எடுத்து செல்கிறார்களோ அதே அளவு வைரசை தடுப்பூசி போட்டவர்களும் பரப்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசிகள் தொன்னூறு சதவீத பா பாதுகாப்பை அளித்தாலும் வைரஸை பரப்புவதை தடுப்பதில் அவை பெரிய அளவில் செயல்படுவதில்லை எனவே இரண்டு டோஸ் தடுப்பூசி போட்டவர்கள் கூட டெல்டா வைரசை பரப்புபவர்களாக உள்ளனர் டெல்டா மாறுபாட்டின் தொற்று ஆல்பா மாறுபாட்டால் பாதிக்கப்பட்டவர்களில் காணப்படுவதை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் இது காற்று மூலம் வேகமாக பரவக்கூடிய ஆற்றலை கொண்டது டெல்டாவால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரின் வைரஸின் அளவு கொரோனா அசல் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் காணப்படுவதை விட ஆயிரம் மடங்கு அதிகம் மிகவும் எளிதாக பரவக்கூடிய வைரஸ்களான தட்டம்மை சின்னம்மையை விட எளிதாக வேகமாக பரவக்கூடிய பரவக்கூடியது டெல்டா என்றும் இது ஒரு தீவிரமான அச்சுறுத்தல் வகை வைரஸ் ஆகும் என்றும் அமெரிக்க சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது எனவே டெல்டா வகை வைரசை கட்டுக்குள் கொண்டுவர தீவிர நடவடிக்கைகள் தேவை என அமெரிக்க சுகாதார ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது